Hello friends, welcome back to my channel. Namum Business Seiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 3 மாசத்துல நம்மளால வந்து 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் லாபம் எடுக்கக்கூடிய ஒரு தொழில் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தொழில் செய்யிறதுக்கு வருஷம் முழுக்க நீங்க வேலை செய்யணும்ன்ற ஒரு அவசியம் இல்ல. அப்படி வருஷம் முழுக்க நீங்க வேலை செஞ்சாலும் இந்த தொழில்ல லாபம் அப்படின்றத நம்ம எல்லா நாளும் எடுக்க முடியாது. சோ வெறும் ஒரு 3 மாசம் தான் இதோட வேலையே. அந்த 3 மாசத்துல இந்த அமௌண்ட் earn பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஈவன் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தா கூட ஒரு சின்ன லெவல்ல ஒரு டெஸ்டிங் ஃபேஸா நீங்க இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். கமர்ஷியலா பண்ணோம் அப்படினா நீங்க ஒரு வில்லேஜ் சைடுல இருக்கீங்க, இந்த தொழிலை கமர்ஷியலா எடுத்து பண்ணனும், என்கிட்ட இடம் இருக்கு அப்படினா தாராளமா ட்ரை பண்ணலாங்க. நான் சொல்ற பீரியட்ஸ்ல நீங்க இத ட்ரை பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா இந்த அமௌண்ட உங்களால earn பண்ண முடியும். சோ இது என்ன கான்செப்ட் அப்படின்றத பார்த்தலாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க, இன்னும் நீங்க Subscribe பண்ணலனா கீழ தெரியுற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி Subscribe பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸா கிடைச்சிடும். கான்செப்ட்க்குள்ள போய்டலாம். டர்க்கி, அதாவது வந்து வான்கோழி, இந்த ஃபார்மிங் பத்தி தான் பார்க்க போறோம். வான்கோழியை பொறுத்தளவுக்கு இப்போ ஒரு சில மீட் ஷாப்ஸ்ல வந்து ரெகுலரா எங்கேயாவது, அதாவது ஒரு சில மீட் ஷாப்ஸ்ல நம்ம வான்கோழியோட கறிகள் பார்ப்போம். அப்போ கூட அந்த கறிகளை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோழியா முழுசா வாங்கணும் அப்படின்வாங்க. கொஞ்சம் அளவுக்கான பெரிய ஸ்டோர்ஸா இருக்கு அப்படின்னா அதை வந்து சண்டே மட்டும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஏன்னா ஒரு கோழியோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா 5 கிலோ, 6 கிலோ, 7 கிலோ அந்த மாதிரி இருக்கும். அதனாலதான் வந்து இதை ரெகுலர் மீட்டா யாரும் வாங்க மாட்டாங்க. அதை வந்து போட்டோம் அப்படின்னா அந்த கறியன்னு பண்ணுவாங்க. ஆனா சீசனல் டைம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த டைம்ல இந்த ஃபார்மிங் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான இன்கம் அப்படின்றது நம்மளால earn பண்ண முடியும் இந்த டர்க்கில இருந்து. அது எப்போனா தீபாவளி, கிறிஸ்மஸ், நியூ இயர் இந்த மாதிரி வருது பாத்தீங்களா. இந்த பீரியட்ல ஆக்சுவலா இந்த ஃபார்மிங்கை வில்லேஜ் சைட்ல இருக்கிறவங்க, இங்கிருந்து இல்ல நார்த் சைட்லயுமே இந்த பிசினஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன் வருது, நவம்பர் வருதுன்னா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வருதுன்னா ஒரு ஆகஸ்ட்ல இருந்து இந்த ஃபார்மிங்கை ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு 3 மாசத்துல வளர்த்து அந்த தீபாவளி அப்ப அவ்வளவுதான், இது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்ததே கிறிஸ்மஸ். சோ அந்த மாதிரி வந்து இதை ஒரு மெத்தடா வச்சிருக்காங்க. வெறும் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல நம்மளால 300 பேர்ட்ஸ் வரைக்கும் ஸ்டார்டிங் பீரியட்ஸ்ல நம்மளால வளர்க்க முடியும். ஸோ அரௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா 500 பேர்ட்ஸ் கிட்ட நம்மளால வளர்க்கலாம். ஓப்பன் ஸ்பேஸ் இல்ல ஷெட்டு, கிரீன் ஷெட் நெட் இந்த மாதிரி எல்லா டைப்லயுமே இதை வந்து நம்மளால வளர்த்த முடியுங்க. மெயினா பாத்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஆர்கானிக்காவும் எனர்ஜெட்டிக்காகவும் நல்லாவே இருக்கும். ஆனால் ஓப்பன் ஸ்பேஸ் ரொம்ப இடம் நம்ம கொடுக்குறோம், அப்படியே ஒரு ஏக்கர், அரை ஏக்கர்னு கொடுத்தோம் அப்படின்னா அது ஃபுல்லாக அன்னைக்கு ஃபுல்லாக மேய்ச்சல் போய் போய் ரொம்ப டயர்டாகி அதோட வெயிட் வந்து அவ்வளோ சீக்கிரம் கெயின் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு க்ளோஸ்டு ஸ்பேஸில் நம்ம ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். 3 to 4 மந்த்ஸ் தான் ஆக்சுவலாக இதோட பீரியட்ஸ் நமக்கு. இது எப்படி என்ன வேறு என்ன ரிக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். இதோட வெரைட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராட் பீஸ்டட், பிரெஸ்டட், ப்ரான்ஸ் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து ப்ராட் பிரெஸ்டட் ஒயிட் இருக்கு, கிராஸ் பிரீட் கிளீன் மீட் இருக்கு இந்தியாவில் பண்றது. அதே போல பார்த்தீங்கன்னா பெல்ச் பாயில் ஸ்மால் ஒயிட் இருக்கு. இது வந்து ஒன்லி எக் ப்ரொடக்ஷன்ஸ்க்காக, முட்டை மட்டும் இட்டு அதை சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுக்காக பண்றது. அதுக்கப்புறம் நந்தனம் டோக்கி 1, அதுல ஒன் வெரைட்டி பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் பிட்வீன் அந்த கருப்பு கலர் தேசி வெரைட்டிலையும் அதுக்கப்புறம் எக்ஸாய்டிக் இந்த பெல்ச் ஃபைல் ஸ்மால் ஒயிட் வெரைட்டின்ற பாத்தீங்களா, அது ரெண்டும் கிராஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த ஒரு நந்தனம் டோக்கி 1ன்றதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஸ்பெசிஃபிக்கா எதுக்கு பண்ணது அப்படின்னா தமிழ்நாட்டோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு நல்லா வளரக்கூடியதா பண்ணியிருக்கிறது தான் இந்த பிரீட். ஸோ இதுதான் கமர்ஷியல் ஃபார்மிங்க்கு நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரீட் வெரைட்டிஸோட டீடைல்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. தென் இதோட டிசீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நார்மலா ஒரு கோழி பேர்ட் டைப் தான் இல்லைங்களா, ஒரு பேர்ட் வெரைட்டி அப்படின்றதுனால அதுக்கான டிசீஸ் அப்படின்றது மைல்டான டிசீஸ் இருக்கும் தான். லிவர் டானிக், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெடிசன்ஸ் எப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும்னா வாட்டரில், இப்போது நம்ம கமர்ஷியலாக ஃபீட்லாம் கொடுக்குறோம், அந்த இன்பில்ட்டாகவே வந்து ஆட்டோமேட்டிக் வாட்டர் ஃபில்டர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வாட்டர் இதில் வந்து அதை இந்த மருந்து வந்து கலந்துருவாங்க கொடுக்கறதுக்கு. ஒரு சில சொட்டு மருந்து வந்து கண்ணில் ஊற்றுற மாதிரி இருக்கும், ஒரு சில சொட்டு மருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாயை திறந்து ஒரு 2 ட்ராப் விடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வெட்டினரியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. ஃபார்மிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது வெட்டினரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு கைட் பண்ணுவாங்க இதில் எப்படி வந்து நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதன்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஒரு ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல வந்து நம்ம இடம் இருக்கா, லொக்கேஷனு, என்ன பண்ண போகிறோம், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுவோம், இதெல்லாம் டிசைட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் யாரெல்லாம் நம்ம இதுக்கு ரீச் பண்ணும், சப்ளையர் நம்ம கொடுக்க போகிறவங்கள, அவன் செல்லர்ஸை வந்து பண்ணுவோம். அதுக்கப்புறம் டிசீஸ்னா அது யாரை ரீச் பண்ணுறது, இதுக்கு ஃபீடுக்கு யார் ரீச் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லா பிஸ்னஸ்லையும் பண்ணணும் ஒரு ஃபார்மிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா. ஸோ ஒரு வெட்டேரியன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க என்னென்ன மாதிரியான டிசீஸ் வரும், எப்போல்லாம் நீங்கள் அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. பேபி சிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 3 இந்த டேஸோட சிக்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். இப்போதையோட ரேட் பாத்தீங்கன்னா 95 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரைக்கும் மார்க்கெட்ல போகுதுங்க. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 150 ரூபீஸ் கூட நிறைய பேர் இத சேல்ஸ் பண்றாங்க. நீங்க பேபி சிக்ஸா வளர்த்து இத வளர்த்து அதுக்கு அப்புறம் வந்து இன்குபேட்டர்ஸ்ல பிரீடிங்ஸ் நீங்க பண்ணி அப்படியும் நீங்க விக்கலாம். இல்ல இதோட மீட் பர்பஸ்காகவும் இல்ல முட்டை விட்டு அத சேல்ஸ் பண்றது அந்த ஒரு பர்பஸ்காகவும் நீங்க பண்ணலாம். ஆவரேஜா பாத்தீங்கன்னா இந்த குட்டிகள் பேபி சிக்ஸ் வாங்குறீங்க பாத்தீங்களா, அது வந்து 50 கிராம் அளவுக்கு தான் எடை இருக்கும். அவ்வளோ எடையில தான் நமக்கு வந்து கொடுப்பாங்களே இந்த பேபி சிக்ஸை. இந்த பேபி சிக்ஸை பொறுத்த அளவுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இதோட பாடி வெயிட் வந்து ஒரு 20வது வாரத்தில் எப்படி இருக்கும்னா 7 to 10 kg, 7 to 10 கிலோ ஒரு மேலோட டோக்கிக்கும் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 4 to 5 கிலோ எடையும் உங்களுக்கு 20 வாரத்தில் வந்து இதோட வெயிட் வந்து இருக்கும். ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறது தான், ப்ளஸ் ஆர் மைனஸ். நான் சொல்கிறது வந்து கமர்ஷியல் ஃபீட்ஸ் போட்டு வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபீட்ஸ் போட்டு வளர்க்குறதுல இந்த 20th வீக்ஸில் வந்து 7 to 10 kg மேலுக்கு இருக்கும். இப்போது வெயிட்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆவரேஜாக ஒரு 5 கிலோன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் எடுத்துக்கலாங்க. 250 ரூபீஸ் பர் கேஜி அப்படின்றத சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஃபெஸ்டிவல் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 350 ரூபா 400 ரூபா கூட ஒரு கிலோ போகும். ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மினிமம் 300 ரூபாவது ஒரு கிலோக்கு வந்து பண்றாங்க. ஸோ 250 ரூபீஸ் ஒரு 5 kg எடுத்துக்கிட்டோம்னா 1250 ரூபா நமக்கு ஒரு கோழியிலேருந்து வரக்கூடிய ஒரு வருமானம் இதுல இருந்து. ஸோ மேல் அதுக்கப்புறம் ஃபீமேல் ரேஷியோஸ் எப்படி மிக்சிங் இவங்க விடுறாங்க அப்படின்னா 1:5 இந்த ரேஷியோவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ரீடிங்க்கு வந்து வளர்க்கும் போது ஒரு ஃபார்மிங்கில் விடுறாங்க. இதோட செக்ஷுவாலிட்டி மெச்சூரிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 வீக்ஸ் டைமு. இன்குபேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 28 days. இப்போ முட்டைகளாக வாங்கி நீங்கள் இன்குபேட்டர்ஸில் வைக்கிறீங்க, அது எவ்வளோ நாளில் பொறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 days டைம் கொடுக்குறாங்க. அந்த ரொட்டேட்டர்ஸ் அதுலேயே டெம்பரேச்சர் கண்ட்ரோல்ஸ் இருக்குது இன்குபேட்டர்ஸில். இல்லை நம்ம இன்குபேட்டரே வாங்கலை அப்படின்னாலும் வெளியே இன்குபேட்டர்ஸ் கொடுத்து பொறிச்சு அதை வாங்குறதுக்கு மட்டும் சிக்ஸை வந்து ஒரு அமௌண்ட் நம்ம பே பண்ணணும். அந்த மாதிரியும் நீங்கள் சர்வீசஸ் பார்த்து அப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இன்குபேட்டர்ஸ் வச்சுக்கல அப்படின்னு விருப்பப்பட்டாலும் ஃபீடை பொறுத்தளவுக்கு 250 ரூபீஸுங்க இதோட ஃபீடு. மூட்டை கணக்கில் தான் கொடுப்பாங்க. 150 ரூபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேபி ஃபீடு ஒரு பேகு. இது மூட்டைகளாக நீங்கள் வந்து முதல் 5வது வாரத்தில் எப்படி ஃபீட் கொடுக்கணும், அதே போல் 5லேருந்து 10 எப்படி கொடுக்கணும், 10லேருந்து மெச்சூரிட்டி நம்ம மீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 15-20 நாளுக்கு முன்னாடியிலேருந்து என்ன ஃபீட் கொடுக்கணும், அதுக்குன்ட்டு தனித்தனியாக கமர்ஷியல் ஃபீட்ஸ் இருக்குது. ப்ரோட்டீன் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கிறதுக்கு, எடை அதிகமாக கூடுறதுக்கு, முட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த்தனாக விடுறதுக்கு, முட்டையோட உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெருசாக ரொம்ப சின்னதாக இல்லாமல் நல்லா பெருசாக ஆக்சுவலாக ஒரு டர்க்கி என்ன சைஸ் முட்டை இடுமோ அந்த சைஸ் முட்டை ப்ராப்பராக பண்ண விடணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபீட் இந்த மாதிரி எல்லாமே கமர்ஷியல் அவைலபிளாக இருக்குது. அந்த ஃபீட்ஸ் தான் போட்டு டர்க்கி வந்து வளர்க்குறாங்க நிறைய பேர். ஆவரேஜோட எக் வெயிட் பார்த்தீங்கன்னா 65 grams இருக்கும் ஒரு முட்டையோட வெயிட்டு. ஆவரேஜ் எக் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 to 100 கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கோழி வந்து முட்டையிடும் இந்த டர்க்கி. எக் ப்ரொடக்ஷன் பீரியட் வந்து 24வது வாரத்துலேருந்து உங்களுக்கு வந்து எக்கோட ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடும் ஒரு வான்கோழியும். மார்க்கெட்டபிள் ஏஜ் என்ன ஏஜில் இதை நம்ம விற்கலாம் அப்படின்னா இந்த 14 to 15 weeks வந்து கரெக்டானது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து வெளியே கொடுக்க போகிறோம், கறிகளுக்கு கொடுக்க போகிறோம்னா அப்போ தான் வந்து அதோட மீட் வந்து டெண்டராக இருக்கும், ரொம்ப முத்தன மாதிரி இருக்காது. ஃபீமேல்து பார்த்தீங்க அப்படின்னா 17 to 18 weeks வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். அதாவது வந்து இப்போ 24வது வாரத்துலேருந்து முட்டையிடுறதுக்கு அது தயாராகிடும். அந்த முட்டையிடுறதுக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி அந்த பருவம் அடையுது பார்த்தீங்களா, அதுலேருந்து அந்த முட்டை அது இடக்கூடாது, அதுக்கு முன்னாடி அதை கொடுக்கணும். அதுதான் வந்து நமக்கு ஒரு வெடக்கோழியாக நமக்கு இருக்கும்னுவாங்க இல்லைங்களா, டெண்டரியாக இருக்கும் கறி. ஸோ அந்த பீரியட்லேயே அதை எடுத்துருவாங்க. 4 to 5 monthsன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்டாக இதோட டைம் நம்ம சொல்லணும். day 1லேருந்து இதை வளர்க்குறோம் அப்படின்னா ஸோ 4 to 5 monthsல ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் வருதுன்னா ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்து அதை வளர்த்து அப்படியே ஃபெஸ்டிவல் டைம்ஸில் கொடுத்துருவாங்க. நிறைய பேர் அவங்க இடத்துலையே மீட் ஷாப் மாதிரி வச்சு லைவாக அப்படியும் சேல்ஸ் பண்ணுறாங்க. கடைக்காரங்களுக்கு கொடுக்கறது, அவங்க ஹோல்சேலாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுக்கறது இப்படியும் பண்ணுறாங்க. இதோடைய மார்டாலிட்டி அதாவது டெத் ரேஷியோ எவ்வளோ இருக்கும் இது ப்ரூடிங் பீரியட்லன்னு பார்த்தீங்கன்னா 3% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3% பாசிபிள் இது வந்து டெத் ரேஷியோன்றது. இன்குபேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக இதை பற்றி சொல்கிறேன். முட்டை இன்கேஸ் முட்டை இடுறதுக்காக நீங்கள் வச்சுருக்கீங்க, மீட்டுக்காக கொடுக்கலன்னா 28 நாளில் இது பொறிச்சிடும். 2 type இருக்குது, நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் இன்குபேஷன் இருக்குது. ஸோ ப்ரூடிங் வித் ஹென்ஸ் நம்ம கோழிகள் கிட்ட வச்சு இந்த குஞ்சுகள் பொறிக்கக்கூடியதும் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 numbers of eggs வந்து hatch பண்ணோம் ஒரு periodல நம்ம வைக்கும்போது கலந்து முட்டைகளை artificial incubation அப்படினும்போது நம்ம வந்து கண்டிப்பா incubators ஓட help எடுத்துப்போம் அதுல temperature வந்து பாத்தீங்கன்னா 99.5 temperature செட் பண்ணுவாங்க egg வந்து உங்களுக்கு hardly once பாத்தீங்க அப்படினா அந்த வந்து turn மாத்தி திருப்பி வெச்சிருக்கணும் in case நீங்க automatic incubations வாங்குறீங்கன்னா அதுவே rotation பண்ணிடும் manually வாங்குறோம் அப்படினா நம்ம தான் முட்டைகளை வந்து திருப்பி வைக்கணும் 0 to 4 weeks periodல பாத்தீங்க அப்படினா இதுதான் வந்து அதோட brooding period so நார்மலா உங்களுக்கு வந்துட்டு ஒரு winter timeல brooding பண்றீங்க அப்படினா 5 to 6 weeks வரைக்கும் வந்து உங்களுக்கு time வந்து எடுக்கும் அந்த குளிர்காலம் அப்படின்றதனால இதுக்கு space ன்னு பாத்தீங்க அப்படினா floor space வந்துட்டு 0 to 4 weeks வரைக்கும் 1.5 square feet per bird க்கு உங்களுக்கு தேவை அதே போல இதோட ரொட்டேஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு பேட்சா நீங்க பண்ணனும் 3 மாசத்துல grow ஆகுற மாதிரி உங்களுக்கு பண்ணனும் சோ ஒரு மந்த்க்கு முன்னாடியே நீங்க வந்து அத இப்போ டிசம்பர் நீங்க சேல்ஸ் பண்ண போறீங்க ஆகஸ்ட்ல ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினா இதுக்கு முன்னாடி மாசம் ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணாதான் நீங்க வந்து ஜனவரிக்கு கொடுக்க முடியும் இல்ல நீங்க அக்டோபர் நவம்பர் தீபாவளியை நீங்க சூஸ் பண்றீங்க அப்படினா அதுக்கு முன்னாடி ஜூன் ஜூலை அந்த நீங்க choose பண்ணும் சோ ரொட்டேஷன் பேஸ்ல நீங்க இத பண்ணனும்ங்க profit பொறுத்தளவுக்கு 350 rupees per kg அப்படினா ஒரு turkey பாத்தீங்க அப்படினா நார்மலா 3 to 5 months வரைக்கும் வளர்ச்சி அது வந்து விக்கிறது நம்ம ஒரு 10 kg அப்படினும்போது 3500 ரூபாய் சோ 1000 rupees அதோட feed 2500 ரூபாய் per turkey நான் ஒரு turkey ஓட feed சொல்றேன் அந்த 5 மாசம் 4 மாசம் வளர்க்கிறதுக்கு அவரேஜா ஒரு 500 bird வளர்க்கறீங்க 2500 ரூபாய் உங்களுக்கு லாபம் அப்படினா 12 லட்சம் ரூபாய் கிட்ட வருமானம் இது meat shopல festival timesல bulka hotelsல restaurant குடுக்கலாம் நீங்க forms டைரக்ட்டா விசிட் பண்ணி பார்த்து நீங்க செக் பண்ணி கூட chicks எடுத்துக்கலாம்ங்க சோ இதுதான் இந்த farming ஓட பெஸ்ட் ன்னு சொல்லலாம் 24 மணி நேரமும் நீங்க 365 நாளும் வேலை செய்ய வேண்டியது கிடையாது அத வருஷத்துல ஒரு 4-5 மாசம் வேலை செஞ்சாலே இந்த இன்கம்ன்றது உங்களால earn பண்ண முடியும்ங்க கண்டிப்பா இந்த மாதிரியான பிசினஸ்லாம் வில்லேஜ்ல இருக்கறவங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க subscribe பண்ணுங்க அப்படியே உங்க friends கூட ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க thank you